Please subscribe Sadhguru Sai Creations. கழுத்தில் செயின் போட்டால் அந்த கருப்பு இருக்கு இல்லையா, அது அண்டர்ஆர்மில் கருப்பு அதிகமாக இருக்குது, ரஃப் ஆகிடுது ஸ்கின்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னர் போடும் பொழுது அந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாகிடுது. இறைவன் எங்கெங்கெல்லாம் ஹேர் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் உயிர் புள்ளிகள், ஐப்ரோஸில் இருக்கிறது எல்லாம் உயிர் புள்ளிகள், அண்டர்ஆர்மில் இருக்கக்கூடிய முடி உயிர் புள்ளிகள், அப்போ மற்றத்தில் பர்சனல் பார்ட்டில் இருக்கிறதெல்லாம் உயிர் புள்ளிகள். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேன்சிங்கிற பேரில் ஸ்ப்ரே அடித்து அண்டர்ஆர்ம் அந்த 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 உயிர் புள்ளிகள் அங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளியவே வீணடிச்சிடும். கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா கை தூக்க முடியாமல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓவர் ஸ்மெல், அந்த இடத்துல புண்ணு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பருக்கள். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த செயின் இங்கே கழுத்தை ஒட்டி இருக்கிறது எல்லாமே வர்ம புள்ளிகள், ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி போயிடும், தைராய்டு ஃபார்ம் ஆகிடும். இதெல்லாம் வந்து இன்னராக வேலை செஞ்சுட்ருக்கோம், உங்களுக்கு தெரியாது. தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம படுக்க போகும்போது சும்மா ஜஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த கருப்பும் போயிடும், அந்த ஸ்மெல்லும் ஓடர் வரக்கூடிய அந்த கெட்ட துர்நாற்றம் வரக்கூடிய விஷயங்களும் கண்ட்ரோல் ஆகும். போட 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 இந்த பழைய ஸ்கின் சூப்பராக வந்துடும், ஒயிட்னிங்காகவே ஆகிடும் சூப்பராக. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த கழுத்தில் செயின் போட்டால் அந்த கருப்பு இருக்கு இல்லையா, அது அண்டர்ஆர்மில் கருப்பு அதிகமாக இருக்குது, ரஃப் ஆகிடுது ஸ்கின்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னர் போடும் பொழுது அந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாகிடுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்யூர் ஆகிறதுக்கான ஒரு டிப்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ், சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். இதெல்லாம் ஏன் வருதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்ட கண்ட தேவையில்லாத கெமிக்கல், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ட்ரெஸ் யாருமே போகிறதில்ல, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உள்ளாடைகளில் இருக்கக்கூடிய அந்த கலருக்காக போட கெமிக்கல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் பட்டு 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 என்னாகும், நமக்கு அந்த ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த செயின்ஸ், சில பேருக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு காரணம் இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டரிங்காக போடக்கூடிய கெமிக்கல்ஸ். அதேமாரி நம்ம போடுற ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும், ஆனால் நம்மளோட ஸ்கின்னோடைய இந்த செவன் லேயரோடைய சாஃப்ட்னரை காலி பண்ணிடும், அதோடய உயிர் சத்துக்களை காலி பண்ணிடும். நீங்கள் ஸ்ப்ரே தான் அடித்தாலும் பார்த்திங்கன்னா அது நீடிச்சு நிற்குதா, அதுவும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்வையோடு சேர்ந்து அது தேவையில்லாத இன்னொரு ஸ்மெல் வந்து அது பக்கத்தில் எல்லாத்துக்கும் அது பிடிக்காமையும் போயிடுது, உங்களுக்கும் அது பிடிக்காது. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கான ஒரு சின்ன கெமிக்கலை பூசிட்டு நம்ம ஏன் தேவையில்லாமல், அதாவது உயிர் புள்ளிகள், இறைவன் எங்கெங்கெல்லாம் ஹேர் வச்சுருக்கான்னு பார்த்திங்கனாக்கா அங்கெல்லாம் உயிர் புள்ளிகள், முடியில் இருக்க முடி பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் உயிர் புள்ளிகள், ஐப்ரோஸில் இருக்கிறது எல்லாம் உயிர் புள்ளிகள், அண்டர்ஆர்மில் இருக்கக்கூடிய முடி உயிர் புள்ளிகள், அப்போ மற்றத்தில் பர்சனல் பார்ட்டில் இருக்கிறதெல்லாம் உயிர் புள்ளிகள். இறைவன் தேவையில்லாமல் முடியை எங்கேயுமே வைக்கல, முடி என்பது ரிசீவர். அப்போ நம்ம நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கான ரிசீவிங் மின்காந்த அலை இழுக்கக்கூடிய ஒரு டவர் முடியெல்லாம். இதுதான் வந்து போக போக என்னாகும் பார்த்திங்கன்னா, வலியிலேருந்து கார்பனேட்டட் போய் பார்த்திங்கன்னா வெள்ளையாகி ப்ரௌன் ஆகி அடுத்தது வந்து தேஜஸ் ஆகிற கணக்கெலாம் உண்டு, வீணாக போகிற கணக்கும் உண்டு. ஆக முடி என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது வந்து மிகவும் அற்புதமான ஒரு மனிதனுக்கு வாழ்நாளில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேன்சிங்கிற பேரில் ஸ்ப்ரே அடித்து அண்டர்ஆர்ம் அந்த 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 உயிர் புள்ளிகள் அங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளியவே வீணடிச்சிடும். கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா கை தூக்க முடியாமல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓவர் ஸ்மெல், அந்த இடத்துல புண்ணு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பருக்கள், எல்லாம் காரணம் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய செவன் லேயரில் இருக்கக்கூடிய லூப்ரிகன்ட் காலியாயிடும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த செயின் இங்கே கழுத்தை ஒட்டி இருக்கிறது எல்லாமே வர்ம புள்ளிகள், கழுத்து வலி வரும். நீங்கள் வந்து அன்வான்டாக நீங்கள் போடுற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கலில் உருவாகிறதுனால ஆறா சக்தி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆறா, அண்டராமில் இருக்கக்கூடிய ஆறா, நம்மளுடைய இடுப்பு சுற்றியும் அருணாக்கயிறுலாம் போட்டாங்க அந்த கழுத்தில், ஆறாவை பெருக்கும். அருணாக்கயிறில் வந்து டாலர் போடுவாங்க, லாக்கெட் போட்டிருப்பாங்க கழுத்தில் பார்த்திங்கன்னா, ஏன் கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டியிருக்காங்க, கையில் டாலர் போட்டாங்கன்னா எங்கெங்கெல்லாம் சக்தி இருக்கோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பொறுத்து வச்சாங்க. ஆக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஐப்ரோவில் உயிர் சக்திகள் இருக்குது, மீசைக்கிட்ட தாடிக்கிட்ட எங்கெங்கெல்லாம் முடி இறைவன் கொடுத்துருக்காரோ அத்தனையுமே அந்த இடத்துல முக்கியமான இடம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போய் த்ரெட் பண்ணுறோன்னு பிடிச்சி பட்டு 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 கேட்குறோம், அங்கே பார்த்திங்கன்னா உயிர் ஆற்றல் குறைன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருமே கேட்குறதில்ல. அதேமாதிரி மூக்கில் இருக்கிற முடியெல்லாம் வெங்கி டக்கு டக்குன்னெலாம் பிடுங்கிடக்கூடாது, அது சில பேர் எத்தனையோ பிடுங்கி டக்குன்னு உயிர் போன கதையெல்லாம் உண்டு, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபில்டர். ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் பிடுங்கக்கூடாது. சில பேர் பிடுங்குவாங்க பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கெமிக்கல் மாதிரி உள்ளே விட்டு கொஞ்ச நேரம் காய வச்சு டப்புன்னு பிடுங்குறாங்க, அதெல்லாம் டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பிட்யூட்டரி கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை பட்டு டக்கு உயிர் நாடியில் போய் உட்காரும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வேண்டாம், நம்ம நேச்சுரலாகவே வாழ்ந்து விடுவோம். சரி, அண்டர்ஆர்மில் ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் செயின் போட்ட அந்த கருப்புலாம் இருக்குது பார்த்திங்களா, இது ஏன் வருதுங்கிறதே சொன்னேன். ரெண்டாவது ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி போயிடும், தைராய்டு ஃபார்ம் ஆகிடும். இதெல்லாம் வந்து இன்னராக வேலை செஞ்சுட்ருக்கோம், உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நேச்சுரலாக போகும், நேச்சுரல் ரெமெடி ஒன்று இருக்குது, நான் அதை வந்து இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். பாடி ஸ்மெல் வருது, வேர்வை நாற்றம் வருதுங்கிற போகிறது ஒருத்தவங்களுக்கு அந்த இது சூப்பராகும். ஸ்மெல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து நேச்சுரலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரோமோஸ் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால்
நம்ம அதோடு போன வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணுன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இன்றைக்கி ரோஸ் பன்னீர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, நம்ம பார்த்து பார்த்து வாங்கணும், கெமிக்கலைஸ் வேணாங்கிறது தான் இந்த பதிவோட மிக முக்கிய நோக்கம். நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கான ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா பேக்கிங் சோடா ஆயிடுச்சு, நான் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண முறை என்னென்னு பேக்கிங் சோடா சூப்பர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம படுக்க போகும்போது சும்மா ஜஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதை ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே வரலாம். இது வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் வச்சுக்கோங்க பேக்கிங் சோடா. மற்ற நாளில் ஒரு ஆயில் சூப்பரான ஆயில் ரெடி பண்ணலாம், ஆலிவ் ஆயில். இதை ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவி அந்த ரத்த ஓட்டத்தை பெருசு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ்லாம் பதப்படுத்தி பண்ணுறது ஆலிவ் ஆயில். இதுக்கு போசாக்கு கொடுக்கறது, ஷைனிங் கொடுக்கறது, சாஃப்ட்னர் கொடுக்கறது தேங்காய் எண்ணெய் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுவோம் அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா மற்ற நைட்டில் படுக்க போகும்போது நீங்கள் ஓரமாக தேய்க்கலாம், சார் எங்களை நைட்டு கொஞ்சம் கசகசமாக இருக்குமே என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு தான் மருந்துனா கசக்க தான் செய்யும், சில விஷயங்களை சாஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மலுக்கு போயிடலாம். ரொம்ப அடி கொல கொலன்னு அப்போ வேணாம், லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே ரொம்பலாம் உங்களுக்கு கசகசப்பு இருக்காது. ரெண்டாவது உயிர் சத்துக்கு நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு. ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் தடவி அண்டர்ஆர்மில் நீங்கள் தடவி பாருங்கள், உயிர் கூட்டு புள்ளின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வர்மத்தில், அவ்வளோ அழகாக ரிலாக்ஸாக தூங்குவீங்க. தூக்கம் இல்லாதவங்களாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு. ஸோ உங்களுக்கு அந்த கருப்பும் போயிடும், அந்த ஸ்மெல்லும் ஓடர் வரக்கூடிய அந்த கெட்ட துர்நாற்றம் வரக்கூடிய விஷயங்களும் கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு மேலே என்ன வேணும், ஒரு மூணு நாள் நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் போடுங்க, மீதி இருக்கிற நாள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா வாஷிங் சோடா போயிடாதீங்க, நல்லா கவனிங்க பேக்கிங் சோடா. அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் போட்டுக்கலாம். இந்த கழுத்தில் இருக்கிறதுலாம் போட 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 இந்த பழைய ஸ்கின் சூப்பராக வந்துடும், ஒயிட்னிங்காகவே ஆகிடும் சூப்பராக. ஆக இதுக்காக கெமிக்கல் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வாழ்க்கையில் வாழ்வாதாரம் இது என்ன, இது என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணும், இது நமக்கு ஸ்கின்னுக்கு ஒத்துக்குமா, நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணுறோமே இது கெமிக்கலாக செய்யுது, அப்போதைக்கு நம்ம பண்ணி பண்ணி என்ன பண்ணுறோம் நம்மளுடைய நேச்சுரலான ஒரு அழகை கெடுத்துக்கொள்கிறோம். இயற்கைக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது, அது அஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள உயிர்ப்பில் போய் உட்காந்துக்கிறோம், லாக்கில் உட்காந்துக்கிறோம். இது இந்த நேச்சுரல் ஸ்மெல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி விடும், ஆனால் இதே கெமிக்கல் தலைவலியை உண்டாக்கிறோம். அப்போது தலைவலி வர 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 ஸ்மெல்லுக்காக அந்த விஷயத்தையும் தாங்கி 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 உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகி எல்லாத்துலேயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவீங்க, கோபம் வரும், உங்களுக்கு உண்மையான பொலிவு போயிடும், செயற்கையான விஷயங்கள் ஜெயிச்சிடும், இயற்கையான விஷயங்கள் தோற்று உள்ளே உட்காந்துடும். அதனால தான் இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த அண்டர்ஆர்மில் உள்ள கருப்புகள், அதேமாதிரி இந்த செயின் போடுற விஷயம், இன்னர் போடுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து குவாலிட்டியாக வாங்கி போடணும். ஏன்னா சாஃப்ட் ஏரியா, மென்மையான இருக்கிற ஏரியா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஏதோ நல்ல கெட்ட கெட்ட விஷயத்துக்கெலாம் காசை வாரி இறைச்சிருப்போம், முக்கியமாக உள்ளே தானே இருக்குது அப்படின்னா ரொம்ப குவாலிட்டி இல்லாததாக உள்ளே போடுறது, இன்னர் உள்ளே தானே போடுறோம், குவாலிட்டி இல்லாத இன்னர் போடுறது, சரி நம்ம போடுறோம் பல பலப்பாக போட்டுக்கலான்ட்டு போட்டு அந்த ஸ்கின்னை எடுத்துக்கிறது. ஸோ போட்டுக்குவோம் எதனா ஒரு நாள் ஸ்மெல்லு தானேன்னு போட்டு நம்ம அண்டர்ஆர்ம் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் உயிர் புள்ளிகள். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இதில் வந்து நேச்சுரலாக உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா படிகாரத்தை தவிர ஒரு பெரிய விஷயமே கிடையாது. படிகாரம் அந்த காலத்துலேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க, சேவ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா அழகாக போடுவாங்க படிகாரத்தை, நல்லா என்ன பண்ணுறீங்க அந்த மேலே பிளேடு வச்சு நல்லா சுரணிங்கன்னா அழகு பால் மாதிரி ஆயிடும், அழகாக வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டிங்கன்னா இந்த ரஃப்னஸ் போய் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகிடும், அதை கையில் வச்சுக்கோங்க. அண்டர்ஆர்மில் நீங்கள் போட 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 பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே வராது, இந்த கெட்ட நாத்தம் எங்கே அண்டர்ஆர்மில் நம்ம கிடையாது, பர்சனல் பாட்டில் கூட நம்ம போடலாம், ஏன்னா உள்ள கிருமி இருக்கும் போது அழிச்சோம் சுத்தமாக, கிருமி இருந்தால் தானே உங்களுக்கு அந்த அந்த கெட்ட ஓடர்ஸ் வருது. அதனால தான் நீங்கள் இது படிகாரக்கல்ல போய் இங்கே தேய்க்கிறதா, சும்மா வச்சு தேய்ச்சி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அதை விட மாட்டீங்க. அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தின ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்மெல் வரதுக்காக தான் நான் அதை போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் படிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் வேணுங்கிறவங்க நேச்சுரலாக இன்றைக்கி நேச்சுரல் ஆரோமா நிறையாவே இருக்குது, நீங்கள் நெட்டில் போயிட்டு நேச்சுரல் ஆரோமான்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிடேஷன் பர்பஸ்க்கெலாம் சூப்பர் சூப்பராக போடுறாங்க, எடுத்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் எடுத்த ஒரு ஷார்ட்லேயோ முக்கியமான இடத்துலையோ வச்சிங்கன்னா அது நாள் முழுக்க உங்களையும் மணக்கம் வைக்கும், மற்றவங்களையும் பார்த்திங்கன்னா டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக மைல்டாக வச்சுக்கணும். சென்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தில் நாற்று அடிக்கணும், மற்றவங்களுக்கும் தலைவலி வந்துடும், உங்களை விட்டு சில பேர் இதுக்காகவே ஓடி ஒளிய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. நீங்கள் வந்து படிகாரத்தை அண்டர்ஆர்மில் நீங்கள் போட்டுட்டு கழுத்துலலாம் போட்டிங்கனாக்கா அந்த கிருமிகள் அழிக்கப்படும், இந்த படிகாரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கிருமி அழிஞ்சிரும், உங்களுக்கு ஸ்மெல்லே வராது, நீங்கள் போட்டு பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதனால தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான், ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணும், அதேமாரி இப்போ அந்த உள்ள சின்ன சின்ன பரு மாரி இருக்கிறதெல்லாம் கொட்டிடும், சாஃப்டாகிடும். அதேமாதிரி பேக்கிங் சோடா நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், பேக்கிங் சோடா யூஸ் பண்ண உங்களது கலர் மாறி சூப்பராக வெண்மைக்கு வந்துவிடும், பழைய உங்கள் ஸ்கின் டோனுக்கு வந்துடும். அதான் முக்கியமான பதிவு, நல்ல விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.